வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரோஸ் குட்டி. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது, ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே. எல்லாருக்குமே தெரியும் காதலர் தினம். ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து டீப்பா வந்து அன்புனா என்ன, லவ்னா என்ன, ஸோ நிறைய விஷயத்த பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பேசணும். ஸோ அதை யாராவது பார்க்காதம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம இன்னைக்கு காதல் தினத்தை பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு போயிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி டெய்லி நம்ம வீடியோ போடுறது உங்களோட சப்போர்ட்னால தான் டெய்லி நம்ம வீடியோ போட்டுருக்கோம். இதே சப்போர்ட்டை எப்பவுமே தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் டே பற்றி நம்ம பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். காதலர் தினம், காதலர் தினத்தை வந்து இந்த உலகமே வந்து சிறப்பாக வந்து இன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ குறிப்பாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்கும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லாருமே சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறவங்கனா புதுசாக லவ் பண்ணுறவங்க இந்த டே வந்து மறக்க முடியாத நாளாக வந்து அவங்களுக்கு இருக்கலாம், கண்டிப்பாக வந்து இருக்கும். நிறையா வந்து கிஃப்ட் வந்து நிறையா வந்திருக்கும். ஸோ நிறையா வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க லவ் பண்ணுறவங்க வந்து, அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க கிஃப்ட்டை. அதில் ஒரு பெஸ்ட்டான கிஃப்டெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த அதோட ஃபீலை பண்ணும்போது தான் வந்து அது தெரியும். ஸோ சாதாரண ஒரு கிஃப்டாக இருந்தாலும் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அந்த கிஃப்டை பார்த்தோன்னே. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நிறைய பேர் வந்து எல்லாருமே கடந்து வந்திருப்போம் அதை வந்து. ஸோ அந்த கடந்து வந்து இந்த நாளை வந்து எப்படி ஒரு தீபாவளி, பொங்கல், அது மாதிரி பர்த்டே இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் வந்து ஒரு சந்தோஷமாக வந்து இந்த இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து ரொம்பவே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த என்றைக்கோ வருது வருஷத்தில் இதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், ஓகே ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இது போக வந்து அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பார்த்திங்கன்னா, அந்த டே மட்டுமே வந்து ஒரு நாளுக்காக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதோட நமக்கு வந்து அன்பு இருக்குது பாசம் இருக்குது அப்படின்னு கூட லவ் பண்ணுங்க. இது இந்த டே வந்து எதை உணர்த்துதுன்னா நம்மளுக்கு வந்து காதல் பண்ணுறதுக்கு வந்து வந்து அவங்களோட வெளிப்படுத்துகிறாங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அன்பாக இருக்காங்க அப்படின்றத வெளிப்படுத்துறதுனால தான் இந்த காதல் தினம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. அதை நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் வந்து மற்ற நாளில் வந்து நீங்கள் பண்ணாத இதில் பண்ணுறோம்னா ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்டை வந்து வாங்கி கொடுக்குறோம். ஸோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்டை வந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஸோ அப்போ தான் தெரியுது இவ்வளோ அன்பு இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து புரிய வருது. ஸோ இந்த அன்பை நம்ம யார் மேலே வச்சாலும் சரி ஒரு உண்மையான அன்பை கொண்டு போய் வைங்க. யாராக இருந்தாலும் சரி உண்மையான அன்பை கொண்டு போய் வைங்க. கடைசி வரைக்கும் வந்து இது வந்து தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போய் அன்பை வைங்க. யாரும் வந்து இது தவறானதில் போய் வச்சிடாதீங்க. மெயினாக வந்து தவறானதில் போய் யாரும் வச்சிடாதீங்க. அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து சாவோட கொடுமையானதுன்னா அன்பால் ஏமாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பால் ஏமாந்துடாதீங்க. ஸோ சாக போகும்போது கூட வந்து அந்த அளவுக்கு கொடுமை இருக்காது. அன்பால் ஏமாந்தவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், எவ்வளோ வழி வலிக்கும்ன்றது தெரியாது, செத்துடலாம். ஆனால் அந்த அன்பால் ஏமாத்துறவங்கள்ட்ட போய் நம்ம இது பண்ணிவிட்டு அதில் வருத்தப்படுறது எவ்வளோ பெரிய ஆபத்து. ஸோ அந்த மாதிரி யாருமே வந்து பண்ணிடாதீங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்சா லவ் பண்ணணும், அது ரெண்டு பேருமே சரி, ரெண்டு பேரும் மனசுக்கு பிடிச்சா ஒரு கமிட்மெண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த பயணத்தை தொடர முடியும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா மட்டுமே வந்து லவ்வில் போயிட்டு நீங்கள் வந்து லவ் பண்ணுங்க, அன்பை காட்டுங்க, வெளிப்படுத்துங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அன்பு தேவை அப்படின்றதுக்காக யாரும் வந்து லவ் பண்ணாதீங்க. அது நம்மளையே நம்மளை ஏமாத்துகிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. யாருமே வந்து பிடிக்காத எல்லாரையும் யாருக்கும் பிடிச்சிடாது. அதே மாதிரி பிடிக்காதவங்க யாருன்றது மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில பேரை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு இவங்க மேலே அன்பு காட்டணும் அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்குத்தான் நான் வந்து சொல்கிறேன், வைக்கிற அன்பை வந்து உண்மையாக வச்சுருங்க. யாரையும் வந்து போலித்தனமாக ஏமாற்றி விட்டுறாதீங்க. காசு பண்ணோம்னா என்ன செய்யணும், இந்த டே வந்து அதைத்தான் உணர்த்துது. உண்மையிலே நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த டே வந்து
நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி உண்மையாகவே இருங்க. நிறைய பேர் நிறைய கலர்ஸ் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு, ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப அது உற்சாகமான டே வந்து நம்மளுக்கு இதை வந்து கடந்து போயிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியத்துவமே வந்து உண்மையான அன்பை வச்சு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக தான் இது வந்து ஒரு முக்கியத்துவமாக நம்மளுக்கு வந்து படுது. அதே அன்பை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வைங்க, வச்சு வாழ்க்கையில் வந்து நமக்கு பிடிச்சவங்களை மேரேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு சிறப்பான டே வந்து நம்மளுக்கு இந்த டே வந்து உருவாகுது. ஸோ அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையான அன்பை மட்டுமே வைங்க, போலித்தனமான அன்பை வச்சுட்டு பின்னாடி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை பிடிக்குது, அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் சொல்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கணும். பிடிக்காமல் வந்து இப்போதைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி ஓகே சொல்லிவிட்டு அவங்க கூட பழகிட்டு ஏமாத்திடக்கூடாது. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் சொல்கிறேன், ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணால் அதே மாதிரி அந்த பையன் வந்து இப்போதைக்கு இருக்கட்டும் சொல்லிவிட்டு அந்த பொண்ணை ஏமாத்திடக்கூடாது. ஸோ ரெண்டு பேருமே வந்து கடைசி வரைக்கும் பயணம் தொடரும் அப்படின்னா லவ் பண்ணுங்க. இதில் வந்து பணம் பணக்காரவங்க ஐயா எப்படி சொல்கிறது மதம் இது எதுவுமே வேண்டாம். உண்மையான அன்பு இருந்தாலே போதும் நம்ம வந்து ஒரு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சிறப்பானது. ஏன்னா பிடிச்சவங்கள வந்து மேரேஜ் பண்ணி வாழ்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அதை வந்து நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. அதை கடந்து வரணும். எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து லவ் பண்ணுறது இதுக்கு பிரியறதுக்காக யாருமே லவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பிரியிற சுச்சுவேஷன் வந்தால் கூட எந்த ஒரு இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்காமல் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா இப்போது இந்த காலத்தில் வந்து அன்புனா என்ன, பாசம்னா என்ன, மேரேஜ்னா என்ன, லவ்னா என்ன எதுவுமே தெரியாமல் பழகுறாங்க. இன்றைக்கி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பழகிட்டு நாளைக்கு பெற்றோர்களுக்காக விட்டு கொடுத்துட்டு போயிடறாங்க. அந்த மாதிரி தவற செஞ்சாங்க. உங்கள் பெற்றோர் பிடிக்கலை பிடிக்காதுன்னு தெரிஞ்சால் ஏன் நீங்கள் தயவு செஞ்சு லவ்வே பண்ணிடாதீங்க. அப்புறம் எதுக்கு ஒரு பையனையோ பொண்ணையோ வந்து மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடத்துகிறோம் நம்ம. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நம்ம யாருக்கும் யாரும் பாவத்தை போய் நம்ம போய் சம்பாதிச்சிக்க வேண்டாம். உண்மையாக லவ் பண்ணுங்கள். கடைசியாக மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துறதுக்கு மட்டுமே லவ் பண்ணுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்க. ஸோ இன்னைக்கு டேயில் இதை பற்றி நம்ம பேசணும்னு தோணுச்சு, நம்ம வந்து பேசிட்டோம். ஸோ நாளைக்கு சூப்பரான வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விரைவிறது உங்கள் ரோஸ் குட்டி. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. உங்களோட சப்போர்ட்டு எப்போவுமே நம்ம சேனலுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.